வணக்கம். முன்னோர்கள் சாபத்தால் ஏற்படும் தடைகள் விலக. போட்டி பொறாமை காரணமாக மாந்திரீகம், சாபம் போன்ற செயல்களால் உறவினர்களையும் அண்டை அயலாரையும் வாழ்வில் ஸ்தம்பிக்கச் செய்கின்றனர் சிலர். இன்றைய வாழ்வில் இத்தகைய கெடுதல்களை ஒருவர் நமக்கு செய்திருந்தால் அதற்கு எளிதாக பரிகாரம் செய்து கொள்ளலாம். ஆனால் முன்னோர்களின் சாபம் போன்ற கெடுதல்கள் இருக்குமேயானால் அந்த சாபம் அடுத்த தலைமுறைகளை பாதிக்கும். ஒரு சிலர் வீட்டில் எவ்வளவு வசதி இருந்தாலும் காரிய தடைகள் அடிக்கடி நேரும், குழந்தைகள் வாழ்வில் உயர்வு கிட்டாது. இதற்கெல்லாம் காரணம் முன்னோர்கள் சாபம் என்பதை அறியலாம். ஒருவரது ஜாதகத்தில் புதன் லக்னத்துக்கு ஆறில் வந்தால் அவர்கள் நிஷ்டூர வாக்கு உள்ளவர். இப்படிப்பட்டவர்கள் ஒருவரை பார்த்து சாபம் இடுவோர்களேயானால் அது குடும்பத்தை பாதிப்பதோடு அடுத்த தலைமுறையையும் பாதிக்கும். ஜாதகம் நன்றாக அமைந்திருந்தும் அடிக்கடி காரிய தடைகள் ஏற்படுமேயானால் அவர்களுக்கு முன்னோர் சாபம் உள்ளது என்பதை அறியலாம். போட்டி உணர்வுகளாலும் கோபத்தாலும் பிறருடைய செயலை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் போது, பிறர் நம்முடைய சொந்த விஷயத்தில் தலையிடும் போதும், பிறர் வாழ்வில் நாம் குறுக்கிடும் போதும் சாபங்கள் தோன்றுகின்றன. தான் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பிறர் அடையும் போது மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற கோபம், அதாவது உக்கிரமான கோபம், சாபமாக மாறுகிறது. இந்த சாபங்கள் மனித வாழ்வில் மட்டுமல்ல, சித்தர்கள் வாழ்விலும் கடவுள் அவதாரங்களிலும் இருந்துள்ளன என்பதை புராணங்கள் வாயிலாக நாம் அறிகிறோம். இந்திரனின் குலகுரு வியாழ பகவான். இந்திரன் குரு பகவானை மதிக்காத காரணத்தால் குரு பகவான் இந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். குரு சிஷ்ய உறவு பாதிக்கப்பட்டது. இந்திரன் படைக்கும் கடவுள் நான்முகனை வேண்டினார். இதற்கிடையில் சாபம் காரணமாக இந்திரன் தேவலோகத்தை விட்டு வெளியேறும் சூழ்நிலை வந்தது. தேவர்கள் இந்திரனுக்கு ஏற்பட்ட சாப தோஷத்தை நிவர்த்தி செய்ய மண், நீர், பெண் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்தனர். இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை மூன்று வகையாக பிரித்து கொடுத்தனர். மண்ணின் மூலம் சாபம் உவர் மண்ணாக வெளியேறியது, நீரின் மூலம் சாபம் நுரையாக வெளியேறியது, பெண்ணின் மூலம் சாபம் மாதவிடாயாக வெளியேறியது. தேவலோகத்திலும் சாபதோஷம் இருந்தது என்பதை நாம் இப்பொழுது சொன்ன செய்திகளால் அறியலாம். இதேபோல நமக்கு மூதாதையர் இட்ட சாபத்தையும் பரிகாரம் வாயிலாக நீக்கி கொள்ளலாம். குறிப்பாக ஒருவருடைய வாழ்வில் அடிக்கடி சிரமத்தையும் தடையையும் சந்தித்தால் இப்பொழுது காணும் பரிகாரத்தை செய்து தடை தாமதத்திலிருந்து விடுபட்டு வெற்றி அடையலாம். நமது வாழ்வில் சாபமிடுவதோ மற்றவர்களுக்கு துரோகம் செய்வதோ இல்லாமல் வாழ வேண்டும். கோவலன் மனவாழ்வில் கண்ணகிக்கு செய்த துரோகத்தால் கண்ணகிக்கு சிரமம் ஏற்பட்டது. கோவலனை மதுரை மன்னன் கொன்ற காரணத்திற்காக கண்ணகியின் சாபம் மதுரையை எரித்தது. நமக்கு மேலே ஒரு சக்தி நம்மை கண்காணிக்கிறது என்பதை உணர்ந்து நம் எதிர்கால சந்ததியர் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சிந்தித்து மற்றவர்களுக்கு சாபம் கொடுக்காமல் வாழ்ந்தால் நல்லது. கடவுள் தூங்குவதில்லை, அவர் கண்களில் மயக்கமில்லை, அவர் உண்மையை எப்போதும் மறைத்து வைப்பதில்லை என்பதை நாம் உணர வேண்டும். மனித வாழ்வில் சாபங்களை போக்கக்கூடிய சக்தியாக விளங்கும் தெய்வம் காளியாகும். எனவே தடை தாமதங்களை சந்திப்பவர்கள் தங்கள் அருகில் உள்ள காளி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை சென்று அங்குள்ள பூசாரியிடம் சொல்லி நிவர்த்தி செய்து வரலாம். இதற்காக நீங்கள் பெரிய தொகை எதுவும் செலவு செய்ய வேண்டியதில்லை. தேங்காய் பழம் கொண்டு சென்றாலே போதும். காளி தடைபட்டு வரும் காரியங்களை சிறப்பாக்கி கொடுப்பால், முன்னோர் சாபம் இருந்தாலும் நீக்கி வைப்பாள். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையிலிருந்து 8வது கிலோமீட்டர் தொலைவில் கொல்லங்குடியில் அமைந்துள்ள வெற்றுடையார் காளி ஆலயம் முன்னோர் சாபம் நீக்க உரிய இடம். இந்த ஆலயத்திற்கு வந்தவர்களுக்கு முன்னோர் சாபம் நீங்கிவிடுகிறது. வெள்ளிக்கிழமையில் செல்வது சிறப்பு. வசதியுள்ளவர்கள் தடை தாமதம் முன்னோர் சாபத்தை நீக்க இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம். சாபம் நீக்க என்று பிரத்யோக கட்டணம் எதுவும் கிடையாது. எனவே அதிக கட்டணம் வருமோ என்று அஞ்ச வேண்டியதில்லை. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.